வச்ச மரம் இவ்வளோ சீக்கிரமாக பெருசாக வளர்ந்துருக்குது. நல்ல நிழலும் தருது, காயும் இருக்குது. எனக்கு ஒரு யோசனை, நானும் இப்போ செடி வச்சு ஹைட்டாக வளருமா? வச்சு தான் பார்ப்போம். தோட்டத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேருக்கு பொதுவான இடம் தானா? எப்படா நீ இந்த இடத்துல செடி நல்லா? ஆனால் அது நம்ம ரெண்டு பேருக்கு பொதுவான இடம் தானா? பொதுவான இடம்னா எப்படி நல்லா? நீ சின்னதுரை சின்ன பின்னமாக ஆகிடுவேன். வாடா நட்டம் வச்சுக்கோ. ஆக்சன். என்ன அண்ணாதுரை, என்ன நியாயம்? இல்லைங்க இல்லைங்க ஐயா, எங்கள் அப்பா ரெண்டு பேருக்கு பொதுவாக இடம் எழுதி வச்சாரு. அந்த இடத்துல இவன் செடி நட்டு வச்சுருக்கான். அந்த செடி எனக்கு சொந்தமா அவனுக்கு சொந்தமா? இது எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சா ஆகணும். ஆமாங்க சின்னதுரை. ஆமாங்க ஐயா. ஐயா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக சண்டை போடுறாங்க. இவங்களுக்கு அதுவும் இல்லாமல் அண்ணன் தம்பிங்க, இவங்களுக்கு நல்ல திருப்பா சொல்லுங்க. ஆஹா, அப்படியா? அது இல்லாமல் சின்ன இப்போ சொல்லுங்க. அது இல்லாமல் அண்ணாதுரை என் செடியை மிச்சிட்டாங்க ஐயா. ஆமாம் வாடா அண்ணா. ஆமாம் வாடா. ஆமாங்க ஐயா. தம்பி சின்னதார செடி நட்ட சரியா? நீ செடியை மேசி தவறு அண்ணாதுரை. நாட்டாமா, கைய கீழே போடு, கைய வச்சிருவேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நாட்டாமா? அந்த செடி நட்டா சரி, ரெண்டு பேரும் தண்ணி ஊத்தி அந்த செடியை நடுங்க, வளங்க. அந்த வளத்து அத பழமா பழம் விட்டுச்சுன்னா ஆளுக்கு பாதி பாதி எடுங்க. குத்திக்கு போறதுனா போடுங்க, காசு பண்றதுனா பண்ணுங்க. இதுதான் என் தீர்ப்பு. ஆனா எல்லாரும் சொல்ற கேட்டுக்கோங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு ஒரு மரம் நட்டே ஆகணும். இதுதான் இந்த நாட்டாமோட தீர்ப்பு.